மார்க்கு 12:11 ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில், நம்முடைய குடும்பத்தில் எத்தனை நிகழ்வுகள், பலவிதமான வருத்தங்கள், பலவிதமான போராட்டங்கள், ஒரு இன்ப நிகழ்ச்சிகள், ஒரு துக்க நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். வாழ்க்கையில நம்ம பிள்ளைகளை எப்படி படிக்க வச்சோம், ஒரு திருமணம் நடந்திருக்கலாம், அந்த திருமணத்தை நம்ம எப்படி நடத்தி வைத்தோம், நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கலாம், அந்த வீடை நம்ம எப்படி கட்டி முடிச்சோம். திரும்பி பார்ப்போம், எல்லா நிகழ்ச்சிகளும் நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்ம குறைவான ஒரு ஊதியத்துல இருந்திருக்கலாம், பிள்ளைகளை நம்ம எப்படி படிக்க வச்சிருக்கோம், எப்படியெல்லாம் நம்ம இதெல்லாம் கடந்து வந்தோம் என்பதை நம்ம திரும்பி பார்ப்போம். தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது மாத்திரமே இவையெல்லாம் நடந்தது. என் தேவனால் ஆனது என் கண்களுக்கெல்லாம் வியப்பாயிற்று. இந்த ஆண்டவர் மாத்திரமே நிகழ்ந்தது, ஆண்டவர் என்னோட கூட இருக்கும் போது மாத்திரமே இதெல்லாம் நிகழ்ந்ததுன்னு சொல்ல, ஆண்டவர் என்னோட கூட இருந்தா இருப்பா, அதனாலதான் இப்படிப்பட்ட திருமணத்தை நான் நடத்த முடிஞ்சது, என் பிள்ளைகளுக்கு திருமண காரியம் முடிந்தது, நான் வீடு கட்டி முடிக்க முடிஞ்சது, என் கடன் பிரச்சனை முடிந்தது, என்னுடைய பிள்ளைகளை நான் படிக்க வைக்க முடிந்தது என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கிறோம். ஆண்டவர் என்னோட கூட இருந்தா நம் கண்களுக்கெல்லாம் வியப்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவரே, நான் இப்பேற்பட்ட காரியத்தை நாங்க எப்படி செஞ்சு முடித்தோம், நான் எந்த ஒரு அவமானம் நிந்தைக்கு உள்ளாகாமல் என்னை இப்படியா ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பெருமிதப்படுத்திக் கொள்கிறோம். ஆண்டவருக்கு தான் நாம் நன்றி செலுத்த வேண்டும். இனிமாய் நமக்கு வியாதியில் அகப்பட்டிருப்போம், அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருப்பார். அந்த நேரத்தில் நம்ம சொல்லிப்போம், ஆண்டவரே இப்பேற்பட்ட வியாதி என்னை விட்டு எப்போது போகுமே என்று சொல்லி நம்ம கலங்கி ஆண்டவர் பார்த்து நின்றிருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் மாத்திரமே அந்த வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். தன் கண்களுக்கெல்லாம் வியப்பாயிச்சு, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. ஆண்டவர் மாத்திரமே நமக்கு சுகம் கொடுத்தார், பலன் கொடுத்தார். வேறுபட்ட வியாதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுத்தார். இது என் தேவரால் மாத்திரமே நிகழ்ந்தது. நம்முடைய கண்களுக்கெல்லாம் வியப்பாயிச்சு. பலவித குடும்பத்துல பலவிதமானப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், நிந்தைகள், அவமானங்கள். இந்த கடன் பிரச்சனை நான் எப்படி மீள போறேன், என் பிள்ளைகள் கணவன் மனைவியா வாழ்ந்து சேர்ந்து வாழ பிரிந்திருக்கிறார்கள், அவர்கள் எப்படி சேர்ந்து வாழப் போகிறார்கள், நான் எப்படிப்பட்ட அவமானத்தில் நிந்தைக்கு உள்ளாகிறேனே, நான் எப்படி இந்த பிரச்சனை நான் விடுபட போகிறேன் என்று சொல்லி, அப்பா இந்த பிசினஸ் நான் தொடங்கிட்டேன், நான் அது எப்படி நான் வளர்த்து கொண்டு போக வரப்போகிறேன், நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தேனே, இப்படி ஆண்டவனை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளை நம்ம வியப்புக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். எல்லாம் ஆண்டவன் மூடு கூட இருந்ததால் மாத்திரமே தேவனால் வந்தது. என் கண்களுக்கெல்லாம் வியப்பாயிச்சு. நன்றி செலுத்துவோம். இந்த நாள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். நாம் கடந்து வந்த பாதைகளாம் திரும்பி பார்ப்போம். ஆண்டவர் பாத்துல போய்ப்போம். ஆண்டவரே, எல்லா காரியங்களும் ஆண்டவரே, எங்க துன்பத்திலும் எங்களோட கூட இருந்திருக்கிறீங்கப்பா, எங்க இன்பத்திலும் எங்களோட கூட இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு பொழுதும் எங்களை அருமையாய் நேர்த்தியாய் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இது என் தேவனால் நிகழ்ந்துள்ளது, என் கண்களுக்கெல்லாம் வியப்பாயிட்டு என்று சொல்லத்தக்க அளவுக்கு என் தேவன் எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். காட் பிளஸ் யூ.